நிலக்கரி சுரங்க ஊழலில் பிரதமர் மன்மோகனுக்கும் தொடர்பிருப்பதை முன்னாள் செயலாளர் பராக்கின் கருத்து தெளிவுபடுத்தியிருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியிருக்கிறது. 1.80 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சேர்க்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா ஆரம்பம் முதலே வலியுறுத்தி வருகிறது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் இறுதி முடிவை பிரதமர் மன்மோகன் சிங் எடுத்ததால் அவரும் குற்றவாளிதான் என்று நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் பராக் கூறியிருக்கும் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாரதிய ஜனதா பராக் புகார் குறித்து முழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியுள்ளது. बयान आया है जिसमें उन्होंने कहा है कि अगर किसी को अक्यूज बनना चाहिए तो अक्यूज नंबर 1 प्रधानमंत्री को स्वयं बनाना चाहिए सीबीआई को, क्योंकि जितनी फाइलें थी उस समय इस घोटाले से संबंधित उसमें कोल ब्लॉक आवंटन का काम प्रधानमंत्री की मंजूरी से हुआ था और जाहिर है कि मंजूर करने वाला जो अंतिम आदेश देता है वह ज्यादा दोषी होता है उसकी तुलना में जो सिफारिश करता है. நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் பராக் தெரிவித்துள்ள கருத்தின் மூலம் நிலக்கரி ஊழலில் பிரதமருக்கும் தொடர்பு இருப்பது உறுதியாகியிருப்பதாகவும், எனவே இந்த வழக்குகளில் முதல் குற்றவாளியாக மன்மோகன் சிங்கை சேர்க்க வேண்டும் எனவும் யஷ்வந்த் சின்ஹா வலியுறுத்தியுள்ளார்.